ஆண்டாள் திருவடிகளே சரணம். திருப்பாவையும் ராமாயணமும் பதினாறாவது பாசுரம். திருப்பாவையில் ஆறு காட்சிகள் உள்ளன. அதில் முதல் காட்சியில் பாவை நோன்பினுடைய விவரணங்களை ஆண்டாள் தோழிகளுக்கு எடுத்து சொன்னான். இரண்டாவது மூன்றாவது காட்சிகளில் தோழிகளையெல்லாம் எழுப்பிண்டு பாவை நோன்பை பண்ண போறா. நான்காவது காட்சியில் எம்பெருமான் திருமாளிகைக்கு போய் சேர்ந்துட்டாள் ஆண்டாள். அங்கு இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய பரிவாரத்தையும் எம்பெருமானையும் ரொம்ப அழகா எழுப்புறா. அதுல முதல் பாசுரம் பதினாறாவது பாசுரம். நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே, மணி கதவம் தாழ்த்திரவாய் ஆயர் சிறுமிய ரோமுக்கு, அரைபறை மாயன் மணிவண்ணன் என்னலே வாய் நேர்ந்தான், தூயோமாய் வந்தோம் துயிலழப்பாடுவான், வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா, நீ நேய நிலை கதவம் நீக்கேலோரம்பாவாய். எம்பெருமானுடைய திருக்கோயிலுக்குள்ள போகும் பொழுது எப்படி அங்க இருக்கிறவர்கள் கிட்டக்கெல்லாம் அனுமதி வாங்கிண்டு அவளை சேவிச்சுண்டு போகணும் அப்படிங்கிற விஷயத்த ஆண்டாள் ரொம்ப அழகா சொல்லி கொடுக்கறான். முதல்ல எம்பெருமான் சந்நிதியில நுழையறதுக்கு முன்னாடி துவாரபாலகர்கள் கிட்டக்க அனுமதி வாங்கிக்கணும். அத செய்யறா ஆண்டாள். நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பான், கோயில் காப்பான் அப்படின்னு சொல்லக்கூடிய காவலாளி கிட்டக்க அனுமதி வாங்கிக்கிறா. அவரை கொண்டாடி வாங்கிக்கிறாளாம். அவர் எப்படி இருக்கார்? நாயகனாய் நின்ற நந்தகோபன், நாயகன் மாதிரி இருக்கார், நந்தகோபனா இருக்கார் அப்படின்லாம் சொல்றா. என்ன அர்த்தம்னு பார்த்தா, ஒரு தலைவனா இருக்காராம் இவரு, எல்லாருக்கும் நந்தகோபனா இருக்காராம். நந்தகோபன்னா என்ன அர்த்தம்? சந்தோஷத்தை ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவர், காப்பாற்றக்கூடியவர். நந்த கோபன், நந்தன ஆனந்தம், கோபன காப்பாற்றக்கூடியவர். இப்பேற்பட்டவர் இந்த காவலாளி அப்படின்னு சொல்றா. ஏன்னா இந்த காவலாளி சுக்ரீவனை போன்றவராம். சுக்ரீவன் எப்படி இருந்தார்? வானரங்களுக்கு தலைவராக இருந்தார். வானரங்களை சந்தோஷமா வச்சுருப்பாராம் எப்பொழுதும். அப்பதானே நன்னா தொண்டு பண்ண முடியும். சந்தோஷமா வச்சுருந்து அவளுக்கு பாதுகாப்பாவும் இருப்பாராம். சொல்றார் வால்மீகி பகவான், ஹிருஷ்டாஹா பிரமுதிதா சர்வே சுக்ரீவேணாபி பாலிதா. இந்த வானரங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்குமா, ஹிருஷ்டாஹா. அது மட்டும் இல்ல, சுக்ரீவனால காப்பாற்றப்படுமாம் எப்பொழுதும். சுக்ரீவேணாபி பாலிதா, இந்த சுக்ரீவன் வானரர்களுக்கு நாயகனா தலைவரா இருந்தார். இவர் இப்படி தலைவரா இத்தனை வானரங்களை கட்டி மேய்க்கிறதுக்கு காரணம் என்ன? இவா எல்லாரும் சேர்ந்து ராமபிரானுக்கு காவலாளிகளாக இருக்கணுங்கிறதுக்காக தான். இவ்வளவு பெரிய சைன்யத்தை சந்தோஷமா வச்சிருந்தார், கட்டி காப்பாத்தி வச்சிருந்தார் அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம், ராம கைங்கரியத்துக்கு இவாள்லாம் பயன்படணும் அப்படிங்கிறது தான். அதனால அப்பேற்பட்ட குணம் உடையவன் நீ சுக்ரீவனை போல நாயகன் நந்தகோபன் அப்படின்னு எல்லாம் கொண்டாடினா ஆண்டாள், அந்த காவலாளி சந்தோஷப்பட்டு உள்ள விட்டுட்டான். அடுத்த கட்ட காவலாளி ஒருத்தன் இருந்தான். அவன் முன்னாடி இருக்கிறவன் விட கொஞ்சம் கெடுபடி ஜாஸ்தி. அவன் யாருன்னு பார்த்தா, குடித்தோன்றும் தோரண வாயில் காப்பானே. இன்னொரு வாசல்ல ஒரு கொடிமரம் இருக்கான். அந்த கொடிமரம் எது? கருடனுடைய கொடிமரம், கருட துவஜம். எம்பெருமான் நாராயணன் எங்க இருந்தாலும் கருட துவஜம் அங்க இருக்கும். அந்த கருட துவஜத்தின் பக்கத்துல ஒரு காவலாளி இருக்கான். அவன் லேசுல உள்ள விடமாட்டேங்கிறானாம். அந்த காவலாளி யார போலன்னு கேட்டா, லக்ஷ்மணரை போல. லக்ஷ்மணரும் சுக்ரீவனோட சேர்ந்து எப்பொழுதும் ராமனுக்கு பாதுகாப்பாக இருந்துட்டே இருப்பார். லங்கைக்கு போறதுக்கு முன்னாடி லக்ஷ்மணரும் சுக்ரீவனும் சேர்ந்தே ராமனை பாதுகாப்பார்கள் அப்படின்னு சொல்றார் வால்மீகி பகவான். தத்தோ வானர ராஜேன லக்ஷ்மணேன ச பூஜிதா. எப்போதும் இவா ரெண்டு பேரும் கைங்கரியத்துக்கு காத்துண்டே இருப்பா. அந்த லக்ஷ்மணரை போல இருக்கான் இந்த காவலாளி. ஏன் லக்ஷ்மணன்னு சொல்றா இவர அப்படின்னு பார்த்தா, இங்க இருக்கிற காவலாளி கருட துவஜத்தின் பக்கத்துல இருக்கான். கருடன் ஒரு நித்திய சூரி, எப்பொழுதும் கைங்கரியத்துல ஆர்வம் உடையவர். கருடனை போலவே இன்னொரு நித்திய சூரியும் எப்பொழுதும் கைங்கரியத்துல ஆர்வமா இருப்பார். அவர் யாரு? ஆதிசேஷன். ஆதிசேஷன் ஆகிற லக்ஷ்மணன். அதனால இந்த காவலாளி லக்ஷ்மணனை போல இருக்காராம். லக்ஷ்மணன் லேசுல யாரையும் எம்பெருமான நெருங்க விடமாட்டார். அவருக்கு சந்தேகம் உண்டு, விசாரிச்சுண்டுதான் விடுவார்.
அதனால இந்த காவலாளி நீங்க யார் அப்படின்னு கேட்கிறாராம் இந்த ரெண்டாவது காவலாளி. பெண்கள் பதில் சொல்றா, ஆயர் சிறுமியரோம், நாங்கள்லாம் ரொம்ப சின்ன பசங்கப்பா. சின்ன பசங்கன்னா என்னது, எங்க கிட்டக்க பெருசா ஒண்ணும் கிடையாது, கொடுக்கறதுக்கும் ஒண்ணும் கிடையாது, குணமாவும் ஒண்ணும் கிடையாது. சிறுமியர்கள் நாங்கள், கிஞ்சித்து கூட எங்க கிட்டக்க கிடையாது. அகிஞ்சனர்கள் நாங்கள், எங்களுக்கு ஆகிஞ்சன்யம் தான் உண்டு, நாங்கள்லாம் ஒரு பொருட்டே கிடையாது அப்படின்னு ரொம்ப பவ்யமா சொல்லிண்டாளாம் இந்த பெண்மணிகள். யார போலனா விபீஷணனை போல. விபீஷணன் முத முதல்ல ராமபிரான் கிட்டக்க தன்னை பத்தி சொல்லணும் அப்படின்னு ஆரம்பிக்கும் பொழுது என்ன விண்ணப்பிச்சார் அப்படின்னு பார்த்தா, நான் யாரு தெரியுமா, ராவணோ நாம துர்வித்தோ ராட்சசோ ராட்சசேஸ்வரா தஸ்யாகம் அனுஜோ பிராதா விபீஷண இதி ஸ்ருதா. ராவணன்னு ஒரு ராட்சசன் இருக்கான், அவனுடைய தம்பி நான் அப்படின்னு கூனி குறுகிண்டு சொன்னாராம். அந்த மாதிரி ஒரு தகுதியே இல்லாம நாங்க வந்திருக்கோம், சிறுமியர்கள் தான், எங்க கிட்ட கொடுக்கறதுக்கு ஒண்ணும் கிடையாது, இருந்தாலும் வந்தோம், ஏன் வந்தேள் அப்படின்னு கேட்கிறார் அந்த காவலாளி. அது ஒண்ணும் இல்ல, அரை பறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான், நென்னலே நேத்திக்கே வாய் நேர்ந்தான், வாயால எம்பெருமான் மாயன் மணிவண்ணன் எங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருக்கான். என்ன விஷயம், அரை பறை மாயன் மணிவண்ணன் எங்களுக்கு பறை கொடுக்கறதாக எம்பெருமான் நேத்திக்கே சொல்லியிருக்கான், முன்னாடியே சொல்லியிருக்கான். பறைனா என்னது, நாங்கள் வேண்டுகிற புருஷார்த்தம், எங்களுக்கு வேண்டியத கொடுக்கறேன் அப்படிங்கறத முன்னாடியே எம்பெருமான் சொன்னத நம்பி நாங்க வந்திருக்கோம். என்னத்த நம்பி வந்தேள், மாயன் மணிவண்ணன் எம்பெருமான் மணிவண்ணன் அப்படிங்கறத நம்பி வந்திருக்கோம்பா. மணிவண்ணன்னா என்ன அர்த்தம், ரொம்ப எளிமையானவன் அர்த்தம். நாங்கள்லாம் அகிஞ்சனர்கள் தான், ஆயர் சிறுமியர்கள் தான், ஆனா எங்களுக்கும் அனுகிரகம் பண்ணக்கூடிய எளிமை உடையவன் எம்பெருமான். மணிக்கும் எம்பெருமான் மணிவண்ணனுக்கும் நிறைய சாமியங்கள் உண்டு. மணிவண்ணன்னா என்ன அர்த்தம், மணியை போல வர்ணத்தை நிறத்தை உடையவன் ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்னன்னா, மணிங்கிறது சின்னதா இருக்கும், கைக்குள் அடக்கமா இருக்கும். அதே மாதிரி மணிவண்ணனும் கைக்குள் அடக்கமாக இருப்பான். எப்பேற்பட்ட பெரியவனா இருந்தாலும் இணைந்திருந்து ஏங்கிய எளிவே அப்படின்னு எளிமைய காண்பிச்சு மணிவண்ணனா இருந்து எங்களுக்காக செயல்படுவான். அப்பேற்பட்ட மாயன் அவன், பெரியவனா இருந்தாலும் மணி மாதிரி எங்க கைக்குள்ள அடங்கிடுவான் மாயன் மணிவண்ணன். நென்னலே வாய் நேர்ந்தான் அவன் சொன்னான், எங்களுக்கு தகுதி இல்லைனாலும் எங்களுக்கு பறை தருவேன்னு சொல்லியிருக்கான். அதை நம்பி வந்தோம், உள்ள விடு, மணிக்கதவம் தாழ்த்திரவாய், மணிவண்ணன் பள்ளி கொண்டிருக்கார், அதை சேவிக்கணும், அதனால இந்த மணிக்கதவை நீ திறக்கணும் அப்படின்னு வேண்டி நின்னா, உங்களையெல்லாம் நான் எப்படிமா நம்பறது, நீங்கள்லாம் நல்லவான்னு நம்பி நான் எப்படி உள்ள விட முடியும் அப்படின்னு கேட்கிறார் அந்த காவலாளி. அதுக்கு பதில் சொல்றா, தூயோமாய் வந்தோம் துயிலழப்பாடுவான், நாங்கள்லாம் விபீஷணன் மாதிரியே தூய்மையோட வந்திருக்கோம், அவரை துயில் எழுப்ப வந்திருக்கோம், துயில் எழுப்பி அவர்கிட்டேந்து அனுகிரகம் வாங்கிக்க வந்திருக்கோம். விபீஷணாழ்வான் எப்படி வந்தார், விபீஷணன் வந்து சரணாகதி பண்ணினது ரொம்ப ரொம்ப விசேஷம், எவ்வளவு தூய்மையோட வந்தார் அப்படின்னு பார்க்கணும். தூய்மையா வந்தார்னா என்ன அர்த்தம், சரணாகதி செய்ய அதுக்கு வேண்டிய அங்கங்களோட வந்தார்னு அர்த்தம். அங்கங்கள்னா சரணாகதி பண்றதுக்கு சில விஷயங்கள் அவசியம், சில விஷயங்கள் இருந்தால்தான் சரணாகதி பிரபத்தி அப்படிங்கறத செய்ய முடியும், ஒருத்தர் கிட்டக்க போய் சரண் அடைய முடியும். ஒருத்தர் கிட்டக்க சரண் அடையணும்னா முத முதல்ல என்ன பண்ணணும், முதல் அங்கம் என்ன சரணாகதிக்கு அப்படின்னு பார்த்தா, அவளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம நடந்துக்கணும். யாரு கிட்டக்க போய் சரண் அடையறோமோ அவளுக்கு அனுகூலமா நடந்துக்கணும், அதான் ஆனுகூல்ய சங்கல்பம் அப்படின்னு சொல்லுவா. விபீஷணாழ்வான் அந்த மாதிரி ஆனுகூல்ய சங்கல்பம் பண்ணினார். என்ன பண்ணினார், சாது நிர்யாத்யதாம் சீதா ராமாயேதி புன புனகா, ராவணனுக்கு திருப்பி திருப்பி புத்தி சொன்னார், சீதைய கொண்டு போய் ராமன் கிட்டக்க சேர்த்துடு அப்படின்னு சொன்னார். ஆனா ராவணன் கேட்கல. அந்த மாதிரி ராமனுக்கு அனுகூலமான காரியத்தை ஆனுகூல்ய சங்கல்பத்தை பண்ணினார். இது முதல் அங்கம். அடுத்தது, நாம் யார போய் சரண் அடையறோமோ அவளுக்கு எது எதிர இருக்கோ, எது பிரதிகூலமா இருக்கோ அதை நம்ம தவிர்க்கணும், அததான் பிராதிகூல்ய வர்ஜனம்னு சொல்லுவா.
விபீஷணாழ்வான் அதையும் செஞ்சார். விபீஷணனுக்கு இந்த இடத்துல எம்பெருமான் ராமனை போய் அடைய எது பிரதிகூலமா இருந்தது, எது எதிரியா இருந்தது, அவனுடைய ராட்சச குலம் ராவணன் அப்படின்னு சொல்லக்கூடிய அவனுடைய அண்ணன், அவனுடைய மனைவி, மக்கள், வீடு எல்லாமே அவனுக்கு தேவையில்லாம இருந்தது. ஏன்னா ராம கைங்கரியத்துக்கு அதெல்லாம் உபயோகப்பட போறது கிடையாது. அதனால அதை எல்லாத்தையும் விட்டுட்டார். தியக்த்வா புத்ராம்ஷ்ச தாராம்ஷ்ச ராகவம் சரணம் கதஹா, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன் அப்படின்னார். ரெண்டாவது அங்கமும் பூர்த்தி ஆயிடுத்து, ராத்திக்குரிய வர்ஜனம் ஆயிடுத்து. அடுத்தது நான் தான் அகிஞ்சனன் அப்படின்னு சொல்லணும். அதாவது என்கிட்ட ஒன்றும் கிடையாது, ஏன் நான் வந்து சரணடைகிறேன், ஏன்னா என்கிட்ட ஒன்றும் கிடையாது. அதை முதல்லயே சொல்லிவிட்டார் விபீஷணன். ஆயர் சிறுமியர் ரோம் அப்படின்னு இவா சொன்னாலே அந்த மாதிரி விபீஷணன் ஏற்கனவே சொல்லிவிட்டார், என்கிட்ட ஒன்றும் கிடையாது, ராவணன் தம்பினா போயும் போயும் அந்த மகா ராட்சசனுடைய எதிரியினுடைய தம்பினா, அப்பேற்பட்ட தகுதி இல்லாதவன்னு சொல்லிட்டார். இது மூணாவது அங்கம், தன்னுடைய தகுதி இன்மையை தெரிவிப்பது, ஆகிஞ்சன்யத்தை சொல்லுவது. அடுத்தது என்ன பண்ணணும், எனக்கு தகுதி இல்லையா, உனக்கு தகுதி இருக்கு என்னை காப்பாத்த, அதனால நீதான் என்னை காப்பாத்தணும், நீதான் என்னுடைய கோப்தா அப்படின்னு அவனை காப்பாத்துபவனாக கோப்தாவாக வரிக்கணும். அததான் கோப்திருத்வ வரணம் அப்படின்னு சொல்லுவா. அந்த கோப்திருத்வ வரணத்தையும் பண்ணினார் விபீஷணாழ்வான். ராகவம் சரணம் கதா, இந்த ராகவன் ராமன் மட்டுமே எனக்கு சரணாக ஆவார், இவர்தான் என்னுடைய கோப்தா காப்பாத்துபவர் அப்படின்னு வரிச்சார் விபீஷணாழ்வான். இது நாலு அங்கங்கள் ஆச்சு. அடுத்தது அஞ்சாவது, காப்பாத்துவார் காப்பாத்தணும்னு சொன்னா போருமா, கண்டிப்பா காப்பாத்துவார்னு மகாவிஸ்வாசம் வேணும். அது இருந்தது விபீஷணனுக்கு. விபீஷணாழ்வான் என்ன சொன்னார், பரித்தியக்தா மயா லங்கா மித்ராணிச்ச தனானிச்சா அப்படின்னார். பரித்தியக்தா அப்படின்னா அடியோட விட்டுட்டேன் லங்கையை அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா ஒரு கால் ராமபிரான் என்னை ஏத்துக்கலைனாலும் கண்டிப்பா நான் லங்கைக்கு திரும்பி போக போறதில்லை அப்படின்னு அந்த அளவுக்கு விஸ்வாசம் ராமபிரான் மேல இருந்தது. அதனாலதான் ஒரு வழியா விட்டு ஒழிச்சுட்டேன் அப்படின்னு அவரால் சொல்ல முடிஞ்சுது. அப்பேற்பட்ட மகாவிஸ்வாசமான அஞ்சாவது அங்கமும் இருந்தது விபீஷணன் கிட்டக்க. இப்படி அஞ்சு அங்கங்கள் கொண்ட சரணாகதியை, ஆத்ம நிவேதனத்தை செய்தார் விபீஷணாழ்வான். நிவேதயத மாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம் சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி நாங்க வந்து நிற்கிறோம் பா, தூயோமாய் வந்தோம் துயிலழப்பாடுவான். எம்பெருமானை எழுப்பி அவரை வழிபடுறதுக்காக, அவரை அடையறதுக்காக வந்திருக்கோம். எம்பெருமான் என்ன பண்ணினார் விபீஷணாழ்வானுக்கு, தத்தமஸ்யாபயம்மையா அப்படின்னு இவனுக்கு அபயம் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னாரே, அதே போல எங்களுக்கும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். நென்னலே வாய் நேர் நான் பறை தருவேன் அப்படின்னு முன்னாடியே சொல்லியிருக்கார். விபீஷணனுக்கு கொடுத்தா மாதிரி எங்களுக்கும் கொடுப்பார். அதனால நீ செய்ய வேண்டியது என்ன, நேய நிலை கதவம் நீக்கேலோரெம்பாவாய், உன்னுடைய நேசம் எம்பெருமான் கிட்டக்க இருக்குன்னு தெரியறது, அதனாலதான் நீ கதவை திறக்க யோசிக்கிற. எம்பெருமான் மேல இருக்கக்கூடிய அன்பினால பொங்கும் பரிவினால அவருக்கு ஆபத்து வந்துடுமோன்னு பயந்துண்டு திறக்காம இருக்க. ஆனா கவலைப்படாத, அப்பேற்பட்ட நேயம் நேசம் எங்க கிட்டக்கையும் இருக்கு, நாங்களும் விபீஷணன் போன்றவர்கள்தான், அதனால எங்களுக்காக கதவை திறந்து உள்ள விடு அப்படின்னு இந்த பெண்கள் பிரார்த்திச்ச உடனே அவர்கள் பிரார்த்திச்ச அழகையும் சாஸ்திரோக்தமான அர்த்தங்களையும் பார்த்து லக்ஷ்மணனை போல இருந்த அந்த காவலாளி இவர்களை உள்ளே விட்டாராம்.